முதல்ல சந்திரிகா அம்மனிதாம்மா என்னைய அடிச்சாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க மகிந்தாவுக்கு கால் பண்ணி ஃப்ரீயா இருந்தா வா மச்சான், அனில் வந்து சிக்கிரிக்கான்னு சொன்னான். மகிந்த சொன்னா நான் பிஸியா இருக்கேன், நான் ஜனாதிபதி ஆயிடனே அப்புறம் அவனை பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. சந்திரிகா முடிச்ச உடனே ஒரு மீம்பாடி வண்டியில போட்டு மகிந்த கிட்ட அனுப்பினான். அங்க ஒரு 10 வருஷம்மா அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அடிச்சிட்டு இலெக்ஷனையும் வச்சானுங்க. சரி நம்மள ஜனாதிபதியாக்கத்தான் போறானுங்களோடு நம்பி ஏறினா அது நேரா மைத்திரிபால சிறிசேன வீட்டுக்கு போச்சு. அங்க ஒரு 5 வருஷம் 2 பேரு மூச்சு திணற திணற என்ன அடிச்சானுங்க. சரி அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். இல்ல அடிக்கும் போது நம்ம கோட்டா பே சொன்னா இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்னா இவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டான். அம்மா பக்ஷே.